ஸோ ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே. என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இந்த மாதிரி ஒரு பைக்கை நேரில் பார்த்து. லைக் அன்பாக்ஸ் பண்ணும் போது இல்லை நான், பட் அன்பாக்ஸ் பண்ண பிறகு நான் போய் பார்த்து லைக் ஒரு குட்டி வாக்கரன் ரிவ்யூ பண்ணுவேன். இது வரைக்கும் யாரும் தமிழில் பண்ணலை, பட் இன்றைக்கி தான் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து அன்பாக்ஸ் ஆகியிருக்கு, அதாவது April 10 படி. ஸோ இந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, வித்தின் 2 டேஸ்க்குள்ளே வந்துடும். பட் என்னோடய பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் எல்லோரும் அன்றைக்கே வந்து லான்ச் பண்ண டைம்லேயே முடிச்சிட்ருப்பாங்க. ஸோ இந்த பைக் பற்றி சொன்னால், இட்ஸ் ட்ரயம்ஃப் ட்ரைடன் 660. ஸோ ஒரு அஃபோர்டபுளான ஒரு ட்ரயம் பைக்குன்னு சொல்லலாம் இதை. Setting fire to it all. You know these flames ain't going out. This building is crumbling to the ground. Don't think that we can stop it now. 'Cause baby, our love is gonna burn down. You know these flames ain't going out. This building is crumbling to the ground. Don't think that we காம்பேக்டான என்ஜின், இன்லைன் த்ரீலே காம்பேக்டான என்ஜினு. ஸோ ஸ்ட்ரீட் ட்ரிபிள் எஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கோசம் இருக்குது. இப்போதைக்கு 2021 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ட்ரிபிள் RS மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ட்ரிபிள் எஸ்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் இதோட டிசைன்ஸ் அண்ட் ஸ்லீக் பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து அப்படி இருக்குது, ஒரு செம்ம ஸ்லீக்காக இருக்குது. எனக்கு டிசைன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல, பட் என்னோட நான் பார்த்து இன்ஸ்பயர் எக்ஸைட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போது இப்படி பார்த்து பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியை. அண்ட் ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா சோவா சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக்கு. அண்ட் டெய்ல் பார்த்தீங்கன்னா நமக்கு டியாவில் இருக்கிற மாதிரி டயர் ஹக்கர்லேயே வந்து இண்டிகேட்டர்ஸும் நம்பர் பிளேட் பொசிஷன் வந்து லைசன்ஸ் பிளேட்டும் அங்கே வச்சிட்ருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் பிரேக் பற்றி பார்த்தீங்கன்னா நிசின் கேலிபர்ஸ் இருக்குது ஃப்ரண்ட்லேயும், அட் த சேம் டைம் பேக் தான். அண்ட் ரெண்டுமே வந்து டுவல் சேனல் ஏபிஎஸில் தான் வச்சுருக்காங்க. ஸோ ஹேண்டில் பாரி எக்ஸாஸ்ட் வேறு சொல்லவாக வேணும், உங்களுக்கு ட்ரயம்ப்னாலே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். இன்ஃபோடெயின்மெண்ட் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஃபியூல் லோ லெவல் இருக்குது. அண்ட் டேக்கோமீட்டர், ஃபியூல் இண்டிகேட்டர், கியர் இண்டிகேட்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, பைக் செட் பண்ணுறது. ரைடிங் மோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெயின் ரோட் இருக்குது, அதிலே ரோட்டில் ரோடுக்கான ஏபிஎஸ்ஸு, அதோட ஒரு மேப்பிங்கு, அதோட ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் நம்மளே. அண்டு அதே மாதிரி ரீசெட்டும் பண்ணிக்கலாம், ரெயின் அண்ட் ரோடுக்கு அந்த மாதிரி சேர்த்து வச்சுருக்காங்க. அண்ட் மற்றபடி நார்மல் ஏபிஎஸ்ஸு, ரெண்டு ரைடிங் மோட்ஸ் இருக்குது, அவ்வளோதான் பேசிக்கான ஒரு ஃபீச்சர்ஸோடு தான். அண்ட் ட்ரிப் செட்டப்பு, டிஸ்பிளே செட்டப்பு, அது எல்லாமே நம்ம மாற்றிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. ஒரு குவைட் டீசெண்டான இது தான். ஸோ என்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இன்லைன் 660 cc, 80 bhp அண்ட் 64 nm ஆஃப் டார்க்கில் இருக்குது. ஸோ உங்களுக்கு 80 bhp வந்து ஒரு 10,250 rpmலையும், 64 nm ஆஃப் டார்க் வந்து 6,000+ rpmலையும் அப்படி கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா லைக் 3:1 ரேஷியோ அப்படி தான் வரும். அண்ட் செயின் டிரைவ் தான் வண்டி, எக்ஸ்ரிங்கில் இருக்கும், 6-speed கியர் பாக்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி டியூப்லெஸ் ஸ்டீல் பெரிமீட்டர் ஃப்ரேம் இது. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்னால் லைக் இன்னும் உங்களுக்கு காம்பாக்டேஷன் ரோட் 520 ஃப்ரண்ட்லேயும் பின்னாடி வந்து 180 செக்ஷன் டயரும் இருந்தது. உங்களுக்கு சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 805 mm இருக்குது, ஒரு டீசெண்டான ஒரு 5.4 to 5.4 அந்த டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பெருசாக தெரியல, பட் உங்களுக்கு 14 liters பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் 14 liters டேங்க் தான் வச்சுருக்காங்க அவங்களுக்கு. அண்ட் கலர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஒயிட்டுன்னு ஒரு கலர் இருக்குது, சாஃபேர் பிளாக்னு ஒரு கலர் இருக்குது, அதாவது குட்டி ஒன்று ரெட் லைன் சம்திங் வருது, அப்புறமா இது மேட் ஃபினிஷ் நான் நிற்கிறேன் இது. அதுக்கப்புறம் மேட் ஜெட் பிளாக் அண்ட் சில்வர் ஐசன்ட், சில்வர் ஐசன்றது நம்ம அந்த ரேடியேட்டர் கார்டு கிட்ட அந்த சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க, அந்த ஜெட் பிளாக்ன்றது. ஸோ ஓகே, இதுதான் மேட் கலர் நினைக்கிறேன். சில்வர் ஐஸ் டயாப்ளோ ரெட்ன்னு இருக்குது.
ஸோ இது என்னென்னா இதுவும் மேட் தான், டேங்க் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சில்வரைஸ் கலரும், மற்றபடி பேக்கு அந்த டெய்ல் லைட் இருக்க இடமும் சரி, ரேடியேட்டரும் ஃபேன் மார்க்கானும் சரி, ஒரு குட்டி டிமான்னு சொல்லலாம் இந்த வண்டி அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நேரம் ரசித்து தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துருந்தேன் இந்த வண்டியை. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் இந்த வண்டியை பற்றி. எந்த டைமென்ஷன் வந்து பார்த்தாலுமே இது வந்து ஒரு பெரிய பைக்னே சொல்ல முடியாது. லைக் ஆனால் நீங்கள் இப்போ ஒரு இடத்துல பார்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹைசைட்டராக தான் இருக்கும் இந்த வண்டி பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி இருக்குது இந்த வண்டி. ஸோ ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை பீமும் லோ பீமும் சரி, உங்களுக்கு ஒயிட்டில் தான் லைக் எல்இடிஸில் கொடுத்துருக்காங்க. டெய்லும் அதே மாதிரி தான். ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு டேட்டோனா இருக்கிறது வந்து இதே மாதிரி இருக்காது, உங்களுக்கு அப்சைட் டவுன் இருக்கும். பட் இதில் வந்து போர்ஷன் மாற்றி வச்சுருக்காங்க. ஃபில்டர்ஸும் எல்இடி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரையம்ஃபில் வந்து எல்இடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டேங்க் க்ரூப் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரிடென்ட் அவங்களோட பிராண்டிங் போட்டு அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரையம்ப் லோகோ யூகே ஸ்டைலில் ஃப்ளாகில் இருக்கிற மாதிரி அவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் வாக்கரவுண்ட் ரிவ்யூ. ஸோ லாஸ்ட்டில் உங்களுக்கு எல்லோரும் எதிர்பார்த்த இந்த மாதிரி டைட்டிலில் எக்ஸாஸ்ட் நோட் இருக்கும். ஸோ அதை பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி புது பைக்ஸை நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் தான் வந்து எனக்கு ஒரு ஷோரூம்லேயே அலோவ் பண்ணி பண்ண வைப்பாங்க. ஸோ இது எப்படின்னா ட்ரையம்போட மெசிமரைசிங் கஸ்டமர் சொல்லலாம். மணி பாரதி அண்ணா டைகர் வச்சுருக்காரு. அவரோட இன்ஸ்டாகிராம் வந்து மேன் அண்ட் டைகர், அவரோட ஃபோட்டோவும் போடுறேன் நான். ஸோ அவர் தான் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. அவர் ரொம்ப வருஷம் பழக்கம், 3 இயர்ஸ் ஆஃப் பிரதர்ஹுட்னு சொல்லலாம் பைக்கிங்கில். ஸோ அவர் பைக்ஸில் நான் ரொம்ப தீவிரமான ஒரு ஃபேன்னால், தம்பி வாப்பா இந்த மாதிரி இருக்குது லான்ச் பண்ணியிருக்காங்க, என்னை வினைட் பண்ணிக்குவாங்க வாப்பா நீயும் அப்படின்னாரு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவர் ஃபோன் பண்ண உடனே எல்லா கேமரா அது எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு உடனே ஓடினேன் நான். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஸோ அவரோட பைக்கும் கூட சீக்கிரம் வந்து நான் ரிவ்யூ பண்ணி போடுவேன் இந்த சேனலில். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, சரிங்களா? ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை.